மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும். அவர் கையை பிடிச்சி நடக்கும் போது பயமே இல்லை, இல்லை கவலை இல்லை, கலக்கம் இல்லை, பயமே இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில, இந்த ஓய்வு நாளில ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமக்காக மட்டும் நாங்கள் செலவிட வேண்டும் என்று நீர் விரும்பி தேர்ந்தெடுத்த இந்த நாளில எங்கள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகின்ற நாட்களிலே நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வையும் உம்முடைய தலைமையின் கீழ் இருக்க வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடும். வருகின்ற காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற யோசனைகள் உம்மிடமிருந்து புறப்படட்டும். இதனால் எங்களுடைய வாழ்வு உமக்கு உகந்த வாழ்வாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான எங்கள் கடவுளே, அப்பா, இந்த நாளில் ஏழைகள் நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற இயேசுவின் அளப்பற்கரிய அற்புதமான அந்த வார்த்தைகள் எங்களுடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி, அந்த பேறு, அந்த பேற்றுக்கு பின்னால் இருக்கின்ற மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்ச்சி, அது இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி. ஆண்டவரே, அதை எங்களுக்கு கொடுப்பீராக, அதை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்வோமாக. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:1-3 இறை வாக்கு முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் ஒரு கிடைக்க போகிற ஒரு காரியத்தை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி, பேறுகளை பற்றி நமக்கு அறிவிக்கின்ற ஒரு பகுதி அல்ல இன்றைய நற்செய்தி. ஏழைகளுக்கு பேறு கிடைக்க போகிறது, துயரற்றவர்களுக்கு பேறு கிடைக்க போகிறது, அது ஒரு வாக்குறுதி அல்ல. மாறாக இந்த உலகிலே கடவுளை நம்பியிருக்கின்ற செல்வத்தை அல்ல, செல்வாக்கை அல்ல, பதவியை அல்ல, பணத்தை அல்ல, கடவுளை நம்பியிருக்கின்ற ஏழையரின் உள்ளம், ஏழையரின் உள்ளம், a heart that relies on the Lord, கடவுளை நம்பியிருக்கின்ற அனைவரும் பெருமகிழ்ச்சி கொள்வார்கள். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியே என்று அழைக்கிற ஒரு காரியம்தான், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோம். It's an exclamation. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து சொல்லுவது, கடவுளை நம்பியிருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேறு உங்களுக்கு கிடைக்கிறதே, அதற்கு எதை நாம் குறிப்பிட்டு சிந்தனையில் வைக்க வேண்டும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட பேறு இந்த உலகம் தர முடியாது.
யோவான் நற்செய்தியிலே 16:22 சொல்லுகிறது, உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும், இந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து எவனும் பறித்துவிட முடியாது. உலகம் பறித்துவிட முடியாது. உதாரணமாக ஒரு பெரிய பணியிலே ஒரு வெற்றி கிடைக்க போகிறது, அது தோல்வி அடைந்து விட்டால், ஒரு பெரிய புதையல் கிடைக்க போகிறது, பெரிய பண உதவி கிடைக்க போகிறது, அது கிடைக்காமல் போய்விட்டால், மிக அற்புதமான ஒரு தட்பவெப்ப நிலை, மனதிற்கு உகந்த ஒரு தட்பவெப்ப நிலை இருக்கிறது, அது இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகம் கொடுக்கின்ற மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். When the climate fails, your heart will be saddened. When you fail in getting the fortune that you expected, the heart will be saddened. ஆனால் அப்படிப்பட்ட உலகம் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல. இந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து எவனும் பறித்து விட முடியாது. குறிப்பாக கடவுளை அனைத்திலும் நம்பியிருக்கின்ற மனிதனுக்கு உள்ளார்ந்த விதத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி, யாரும் தொட முடியாத அந்த மகிழ்ச்சி, எவனும் பறித்துவிட முடியாத மகிழ்ச்சி, அதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எப்போது கிடைக்கும்? கடவுளை அனைத்திலும் சார்ந்திருக்கும் பொழுது. God bless you. Praise the Lord.